வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினஸ். நம்ம இன்னைக்கு ஒரு 100 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகணும். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக 5000 ரூபாய்க்கு மேலே இருக்க ஸ்டாக்குக்கு என்ன ஃபண்டமெண்டலாக இருக்கோ அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த ரெண்டு ஸ்டாக்கை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 3 டேஸ் ஆச்சு. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு, அதை தான் நான் இப்போ ரெஃபர் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு ஸ்டாக்கும் கம்பல்சரி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கை நானும் என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண போகிறேன். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செக்டார் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் செக்டார் ஸ்டாக்கு. எப்போவுமே ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கெமிக்கல் செக்டார் ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1 வீக்காக 4% லாஸை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்கணும். இந்த ஸ்டாக் 1 மந்தாக பாருங்கள், 45% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. 3 மந்தாக 56%, 6 மந்தாக பாருங்கள் 63% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. 1 இயராக பாருங்கள் 313% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1 இயராக தான் இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக்கு என்ன, இவங்களோட ஃபண்டமெண்டல் அனலைஸை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஹெய்தன் கெமிக்கா. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 106 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பாருங்கள், உங்களோட நெட் சேல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 217 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 273 கோடியாக இவங்க நெட் சேல் அதிகப்படுத்தியிருக்காங்க. உங்கள் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 28 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டும் அதே சேம் 28 கோடியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரீசன் நீங்களே பாருங்கள். 20 ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்கள பை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரிட்டீரியாவை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இன்வெஸ்டர் நம்பி இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்கு ஆனுவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேரும் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்கள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா கோட்டர் ஆன் கோட்டர் ரிசல்ட் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணிக்காங்க. புல்லிஷ் என்ஃபீல்டு ரிவர்சல் பேட்டர்ன் அந்த ஸ்டாக் உருவாகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட 2 இயர் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாகவும் ஆர்ஓசிஇ ஆர்ஓஏ இது 3 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க. நான் எப்போவுமே சொல்கிறதா, அந்த 3 நல்ல ஒரு ஹை பையிங் கால் அதாவது எஃபிஷியன்சியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க பி ரேஷியோ கம்மியாகும், அவங்களோட ரெவன்யூ அதிகமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு ஹையாக கொடுப்பாங்க. ஸோ அது அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் அந்த ஸ்டாக்கை நம்ம கம்பல்சரி பை பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த பார்த்திங்கன்னா உங்கள் இயரானியரும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணுறாங்க. கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 இயராக இவங்களோட ரெவன்யூ அப்புறம் உங்களோட ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திகிட்டே போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டிடிஎம் ஏர்னிங் பர்சன் நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்கு. புக் வேலி பார்த்தீங்கன்னா 2 இயராக நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ புக் வேலி அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனி டெவலப்மெண்ட்டு நிறைய அமௌண்ட் ஒதுக்குறாங்க. அதனால தான் போன குவார்டர் கூட்ட 28 கோடி போதும் அப்படின்ட்டு கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஒதுக்கி கம்பெனியை நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் என்ன ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நமக்கு புக் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னே அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஹெய்தன் கெமிக்கா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஷேர் ஹோல்டர் பேட்டர் தான் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாக் பாருங்கள் 75% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணிக்காங்க. 50 அபோவ் இருந்தாலே ஓகேன்னு சொல்லுவேன். இவங்க 75 அபோவ் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ஸ் இந்த ஸ்டாக்கில் இப்போ தான் 1% மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் இன்சார் டிஐ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் 5% ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ரீட்டெயில் இன்சார்ஸ் பப்ளிக் நம்மளாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் 20% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்கள் ஷேர் ஹோல்டர் பேட்டர் நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இருக்குது. இந்த ஸ்டாக் எல்லாருமே பை பண்ணுறதுல ஒரு 106 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 250 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும். செகண்டாக நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பாருங்கள் 1 வீக்காக ஒரு ஃப்ளாட்ல தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. 1 மந்தாக பாருங்கள் 4% லாஸை புக் பண்ணியிருக்காங்க. 3 மந்தாக பார்த்தீங்கன்னா 1% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் 6 மந்தாக பாருங்கள் 25% ப்ராஃபிட்டு, 1 இயராக 52% ப்ராஃபிட்டு, 2 இயராக 148% ப்ராஃபிட்டு, 3 இயராக 109% ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இது என்ன ஸ்டாக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா ஜமுனா ஆட்டோ. இந்த ஸ்டாக்கும் 106 ரூபாய் 90 பைசால ட்ரேட் ஆகிருக்காங்க. ரெண்டும் சேம் ப்ரைஸில் அதே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. உங்களோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளியர் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இவங்களோட கோட்டான் கோட் ரிசல்ட்டை இப்போ பார்த்துடலாம். ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 361 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 444 கோடியாக உங்களோட நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 27 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 37 கோடியாக ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. சரி, இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்துடலாம். கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் நெட் கேஷ் கண்ட்ரோல் எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேரும் நல்ல ஒரு ஹையாக நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேரும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. கோட்டான் கோட்டா இவங்க ரெவன்யூ இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி நம்ம ஏன் பை பண்ணணும் பார்த்திங்கன்னா கடனே இல்லாத ஒரு கம்பெனி, நோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனி.
நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூவாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் டூ குவார்ட்டர் குவார்ட்டர் நல்ல இம்ப்ரூவுங்க. ப்ரீவியஸை விட அதிகமாக இம்ப்ரூவ் கொடுத்துட்டு இருக்காங்க. புக் வேல்யூ அதிகப்படுத்துறதுக்கு டூ இயராக அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க, அதனால் புக் வேல்யூவும் அதிகமாக இருக்குது. ஸோ வருங்காலத்தில் அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொமோட்டர் பிளஸ்டே குறைச்சிருக்காங்க. பிஃபோர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு, அதை குறைச்சிருக்காங்க. குறைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரி, உங்களோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னை மட்டும் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஜமுனா ஆட்டோ பாருங்கள், ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எப்போவுமே சொல்கிற மிட் பாயிண்ட் 50% இருக்காங்க. பட் இந்த ஸ்டாக்கு ஏன் இப்போ அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக 47% இருந்தவங்க இப்போ 50% அதிகப்படுத்திக்காங்க. ஸோ கம்பெனி மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்களே அவங்க ஸ்டாக்கை 3% இப்போ அதிகமாக பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் ஃபாரின் இன்வெஸ்டர் அதாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் அதாவது டிஐ பார்த்தீங்கன்னா 12% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பப்ளிக் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் 31% நம்ம தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம நம்பி பை பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் நம்ம இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இதே ஸ்டாக்கும் 250 ரூபாய்க்கு மேலே போகும். இந்த ஸ்டாக்கு நம்ம ஒரு வருங்காலத்துக்கு ஒரு 10 வருஷம் கூட ஹோல்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நம்பி இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம்.